Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வில்லர்சம்பட்டியில இருக்கிற தோட்டத்து விருந்து அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது கரெக்டா லக்ஷ்மி துரைசாமி மஹாலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குடில் குடிலாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு குடிலுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா. அடுத்தது தோட்டத்து விருந்து ஸ்பெஷல் நாட்டுக்கோழி வறுவல் ஆர்டர் பண்ணோம். இப்போ ரெண்டுமே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பிச்சு போட்ட கோழின்னு ஒன்று ஆர்டர் பண்ணோம், அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டோம். அதுக்கு தனியாக குழம்பு வாங்க தேவையில்லை, சிக்கன் குழம்பும் மட்டன் குழம்பும் அவங்களே தந்தாங்க. மற்றபடி நம்ம வந்து சைட் டிஷ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக தான் ஆர்டர் போட்டு வாங்கிக்கணும். அடுத்தது வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாட்டுக்கோழி சூப் வந்து ஃபஸ்ட்டே வச்சுருந்தாங்க, பட் நான் இப்போ தான் குடிக்கிறேன். அதே மாதிரி இது எல்லாத்தையும் நானே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்னு நினைக்காதீங்க. இதை பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றோம். அடுத்தது சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரசம் கொடுத்தாங்க, அதுதான் இங்கே ஹைலைட்டே, பச்சை புளி ரசம். பச்சை புளி ரசம் ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக பாயாசம், ரெண்டு பாயாசம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி ரெண்டு பன்னீர் சோடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாயாசம் பார்த்திங்கன்னா மில்க் மேட் பாயாசம், அதாவது அந்த சேமியா அதெல்லாம் போட்டிருப்பாங்க, அதில் சூப்பராக இருக்கும். அது பஞ்சாபி ஹோட்டல்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன். நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா பன்னீர் சோடா தான், ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பீர் குடிக்கிற ரேஞ்சுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் பார்த்திங்கன்னா மரம், செடி, கொடி, அப்புறம் வந்து தென்னை மரம் அதெல்லாம் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு ஆம்பியன்ஸ். கை கழுவிட்டு வர வழியில் வெத்தலை பாக்கு வச்சுருந்தாங்க. கடவுளே, இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல. Range
அப்படின்றது மூளை ஃப்ரை இருக்குங்க. ஆந்திரா கலக்கின்னு சொல்லி ஒன்று இருக்குது, நாட்டுக்கு போன்ல செஞ்சு ஸ்பெஷல் டிவிஎஸ் சொல்லி தோட்டத்து விருந்து ஸ்பெஷல் தோட்டத்து விருந்து ஸ்பெஷல்னு சொல்லி அந்த டிவிஎஸ். இவ்வளவுதான், நாங்கள் இப்போ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.